இந்த சேனல்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெண்களாகிய நாம தன்னம்பிக்கையோடு வாழ ஏதாவது ஒரு கைத்தொழில் கத்துக்கணும். அதுல முதன்மையான தையல் தொழில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லி இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாங்களா? ஈஸியான முறையில எப்படி லுங்கிய நம்ம, அதாவது கைலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை எப்படி ஈஸியா ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க தைச்சு பழகும்போது தையல் நேராக வராது, ஸ்பீடும் கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு லுங்கி அவங்க கண்டினியூஸாக தைச்சாங்கன்னா அவங்களுக்கு தையலும் நீட்டாக வரும், ஸ்பீடும் கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. மூணு ஆப்ஷன் ஆல்ங்கிறது வரும், அந்த ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போய் இது எப்படி ஈஸியாக தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ லுங்கியே ஃபுல்லாக பிரிச்சுக்கோங்க. இப்போ நல்ல பக்கமும் சேர்ந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெளி பக்கமாக பாருங்க, ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம். இங்கே டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். பெரிய எழுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துல இந்த பிசுரை சின்னதாக உள்ளே போகிற மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இது ஒரு தையல் போட்டு வந்துடலாம். இங்கே தைக்கும்போது நீங்கள் தையலை பெருசு பண்ணி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கடைசி வரைக்கும் மடிச்சு அடிச்சாச்சு. மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த லுங்கியை ஒரு பக்கமாக விரிச்சுக்கலாம், ஒத்தைய இந்த மாதிரி சிங்கிளில் விரிச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு இந்த மடிச்சு அடித்தது இருக்குது இல்லையா, இதையே ஒரு சைடு லுங்கி மேலே வச்சுக்கோங்க. பாருங்க ஒரு சைடு நீங்கள் கொண்டு வந்துடுங்க, இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இந்த துணி நல்லா இழுத்துக்கணும். இழுத்துட்டு நம்ம இந்த ஓரத்தில் தையல் போட்டு வரலாம். இப்போ இந்த ரெண்டு துணியும் நம்ம விரிச்சு வச்சுட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா இது இழுத்துக்கோங்க, இல்லைன்னா இங்கே வந்து ஃபோல்டு சுருங்கிட்டு வந்துடும். அதனால் நம்ம இழுத்து வச்சுக்கலாம். இந்த சிங்கிள் துணி மேலே நம்ம இந்த மடிப்பு வச்சிடறோம். இப்போ அப்படியே ஒரு தையல் போட்டு வரலாம். இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு வந்துடுவோம். முடிக்கும்போது இது ரெண்டும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே தையல் போட்டோம். இப்போ பின்னாடி பக்கம் பார்ப்போம். பாருங்கள் நல்ல பக்கம் இப்போ இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இது தைக்கிறதுக்கு கடைக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சது 40 ரூபாயாவது கேட்பாங்க. உங்களுக்கு தையல் தெரிஞ்சிருந்தா நீங்கள் வீட்டில் இது ஈஸியாக அடிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.